நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டெல் டாட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ டாட் டெல் னு பார்த்தோம். இந்த டெல் டாட் எஃப் அல்ல டெல் டாட் ஏ னா தட் இஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் அல்ல டெல் எஃப். அந்த டெல் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 னா த கிவன் ஃபீல்ட் இஸ் எ சொலினாய்டல். நம்ம நேத்து வீடியோல இந்த சொலினாய்டலுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டுருக்கோம். என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஐயோட குணகத்தை எக்ஸ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, ஜேயோட குணகத்தை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, கேயோட குணகத்தை இஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. இதனுடைய வேல்யூ 0 வந்தால் த கிவன் ஃபீல்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஏ சொலினாய்டல் இரோட்டேஷனல் கன்சர்வேட்டிவ் ஆர் நன் ஆஃப் திஸ் என்னத்தையா ஒன்று கொடுத்துருக்குமா நாலு ஆன்சர். அதில் ஈக்குவல் டு 0 வந்தால் நம்ம சொலினாய்டல் அந்த ஏயை வந்து கிளிக் பண்ணணும். இதில் என்ன பண்ணிடுவான், ஒரு வெக்டர் கொடுத்துட்டு த கிவன் வெக்டர் இஸ் சொலினாய்டல் தென் த வேல்யூ ஆஃப் ஏ அல்ல தென் த வேல்யூ ஆஃப் லாம்டான்னு கொடுத்துருவான். அப்போ அந்த ஐயோட குணகத்தை எக்ஸை பொறுத்தும் ஜேயோட குணகத்தை ஒய்யை பொறுத்தும் கேயோட குணகத்தை இஜெட்டை பொறுத்தும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை 0 சமப்படுத்தி எது அன்னோனோ அதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இது டைவ். அதாவது நம்ம என்ன பண்றோம், டெல் டாட் எஃப் அல்ல டெல் டாட் ஏ என்ன வெக்டர் கொடுத்துருக்காங்களோ அது பார்க்குறோம். இப்போ இதே இது கர்ல் எஃப், தட் மீன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் டெல் கிராஸ் எஃப். இந்த டெல் கிராஸ் எஃப்ங்கிறது இஸ் அ வெக்டர் குவாண்டிட்டி. இதில் ஐ ஜே கே ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு ரோவில் போடுவீங்க, செகண்ட் ரோவில் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இஜெட் போடுவீங்க, தேர் ரோவில் எஃபெக்டரால் இருக்கக்கூடிய ஐயோட குணகம் ஜேயோட குணகம் கேயோட குணகத்தை போட்டு கண்டுபிடிப்பீங்க. இதில் வரக்கூடிய ரிசல்ட் ஒரு சம் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இஜெட்கேன்னு வரும். அதனால் இது வெக்டர் குவாண்டிட்டி. இதே இது டைவ் கண்டுபிடிச்சோம்னா அதில் நமக்கு மேக்னிட்யூடு மட்டும்தான் இருக்கும், அதனால் அந்த டைவர்ஜென்ஸ் வேல்யூ ஆஃப் த ஃபீல்டு வந்து ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. நல்லா நான் வச்சுங்க. இப்போ இந்த கர்ல் வேல்யூ அதாவது டெல் கிராஸ் எஃப் வேல்யூ 0 இருந்தால் அந்த ஃபீல்டுக்கு பேர் இர்ரோட்டேஷனல். இப்போ என்ன பண்ணிடுவான், இந்த ஃபீல்டு என்ன ஃபீல்டுன்னு கேட்டுருவான், ஏபிசியில் இந்த மாதிரி சொல்லணும் இடல் இர்ரோட்டேஷனல் கன்சர்வேட்டிவ் ஏதாவது ஒன்று கொடுத்துருவான். அதில் கர்ல் வேல்யூ வந்து 0 இருந்தால் அது இர்ரோட்டேஷனல். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல்டை கொடுத்துட்டு இது இர்ரோட்டேஷனலாக இருந்தால் இல்லை இந்த லாம்டா வேல்யூ கண்டுபிடி அல்ல மியூ வேல்யூ கண்டுபிடி அல்ல ஏ வேல்யூ கண்டுபிடி அல்ல பி வேல்யூ கண்டுபிடின்னு கேட்பான். அப்போ என்ன பண்ணும், நம்ம இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட்ரோ வந்து ஐஜேகே, செகண்ட் ரோ வந்து டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ ஐஜெட், தேர்ட்ரோ வந்து அந்த எக்ஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் கேயோட கோஎஃபிஷியன்ட் அதனுடைய வேல்யூ 0 சமப்படுத்தி நம்ம எது அன்னோனோ அதை கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூஸ் ஏபிசிடின்னு கொடுத்துருப்பான், அதில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து டெல் டாட் எஃப்ஜி. டெல் டாட் எஃப்ஜினா இது யூ இன்ட்டு வினா எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமோ, யூவை வச்சுக்குவோம் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதே மாதிரி எஃப்ஐ வச்சுட்டு ஜிக்கு டெல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஜியை வச்சுட்டு எஃப்க்கு டெல் கண்டுபிடிக்கணும். இப்போ டெல் டாட் எஃப் ஏனா அதே தான் எஃப் டெல் டாட் ஏ ப்ளஸ் டெல் எஃப் டாட் ஏ. இப்போ டெல் கிராஸ் எஃப்ஏ அண்ணா எஃப் டாட் டெல் கிராஸ் ஏ ப்ளஸ் டெல் கிராஸ் எஃப் டாட் கிராஸ் ஏ டெல் எஃப் கிராஸ் ஏ. இப்போ இதே மாதிரி தான் இந்த 13, 14, 15 இது பூராமே உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த இதை வந்து கொடுத்துட்டு இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த ஆன்சரை கிளிக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கேலார் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் அதை வந்து நம்ம டெல்டான்னு சொல்லி சொல்கிறோம், டெல்னு சொல்லி நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே தான் இப்போ டெல் ஸ்கொயர் அப்படின்னா டோ ஸ்கொயர்ட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்ட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்ட் பை டோ இஜெட் ஸ்கொயர் தட் இஸ் செகண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட். இதுதான்
லாப்லஸ் ஆபரேட்டர்னு சொல்லி சொல்றோம். The next one, the gradient field is not a velocity field, then that is known as conservative. A del pi கண்டுபிடிக்கிறீங்க, அது velocity field ஆ இல்லாம இருந்தால் அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி சொல்றோம், கன்சர்வேட்டிவ்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் ட்ரிபிள் இன்டகிரல் போட்டு v போட்டோம்னா அது f dot dv னு சொல்லி சொல்லுவோம், அது வால்யூம் இன்டகிரல். இதை நம்ம இதே ட்ரிபிள் இன்டகிரல் பை டாட் டிஆர்னு போட்டாலும் அது வந்து என்னங்க, உங்களுக்கு வந்து வால்யூம் இன்டகிரல் தான். இப்போ தட்ஸ் ஆல், இஸ் ஆல் தி பெஸ்ட்.